ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி சவை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சோமநாத பாஷாண லிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கும். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல நோய்களும் தீர்க்கும்னு சொல்கிறாங்க. பாஷாண லிங்கேஸ்வரர் லிங்கமாக இருக்கார் இந்த கோவில் வந்து. ஸோ இந்த கோவிலோட அழகு, இந்த கோவிலோட சிறப்பு, இந்த கோவிலோட வரலாறு பற்றி இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வாங்க, வீடியோக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அருள்மிகு சோமநாத பாஷாண லிங்கேஸ்வரர் திருக்கோவிலுங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க கோவில். இங்கே ஆர்ச்சில் பாருங்கள், விநாயகர் இருக்காரு, முருகரும் இருக்காருங்க. ராதாகிருஷ்ண சுவாமி பாஷாணலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த கோவிலில் வச்சுருக்காருங்க. இந்த குளத்தில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காரு. ரொம்பவே அற்புதமாக இருக்குது குளம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சிவபெருமான் அமர்ந்திருக்காரு, தியான நிலையில் இருக்காருங்க. சிதை சிற்பமாக வச்சுருக்காங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அங்கே ஃப்ரெண்ட் சைடில் போய் காட்டுறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள், சுதை சிற்பம் ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. சிவபெருமான் தியான லிங்கத்தில் இருக்கார், தியான நிலையில் இருக்கார் சிவபெருமான். இங்கே பாருங்கள், கோயிலோட கோபுரம், விமானம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இங்கேருந்து. சரி வாங்க, நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பௌர்ணமின்றனால வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பாஷாண லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கோயில் இருக்க சன்னிதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதையும் வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம அவங்க பார்க்கலாம், ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், அரச மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கி முனிவர் இருக்கார் தியான நிலையில். இவரோட ஜீவ சமாதி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கார் பிரிங்கி முனிவர். சரி வாங்க, விநாயகர் இருக்கார் ஃப்ரெண்ட்டில் வந்து. சரி, நம்ம போய் பார்க்கலாம். அரச மர அடியில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க, விநாயகர் சன்னிதியும் இருக்கீங்க பாருங்கள். இங்கே வந்து முருகர் சன்னிதி இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். முருகப்பெருமான் அழகாக இருக்காருங்க மயிலோட. இங்கே வந்து சிவனை பார்க்காரு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்தகன்னிகள். கிட்ட காட்டுறேன் பாருங்க, இங்கே வாராகியம்னு இருக்காங்க. முருகருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாதர் இருக்காருங்க. இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கார் நாதர். பாஷாண லிங்கம் நம்ம சிவனப்பா. ஸோ அவரோட மூலஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. பாருங்க, விமானம், கொடிமரம்ங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் காட்டுறேன். தர்ஷனாமூர்த்திங்க. இங்கே பிரம்மா இருக்காருங்க. இங்கே துர்கேமன் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்காருங்க. ராதாகிருஷ்ண சுவாமி வந்து, ஸோ இங்கே வந்து சிவபாதம் அடைஞ்சிருக்காருங்க. சிவபாதம் அடைஞ்சு இங்கே வந்து நம்மளுக்கு சிவலிங்கமாக வந்து பார்த்திங்கன்னா காட்சி தராருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்காரு பாருங்க. ராதாகிருஷ்ண சுவாமி சிவபாதம் அடைந்த நாள் வந்து போட்டிருக்காங்க 1/2/2021. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கோவில் இங்கே இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா. ஸோ இவர் வந்து தரிசிச்சிருக்கலாம் சுவாமி வந்து. சரி வாங்க, நம்ம அப்படியே கோவில்களை போகலாம். சரி வாங்க, நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள போகலாம். ஓம் நமஸ்தே அஸ்து பிரம்மன் சிவேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிகாலராய திரிகாந்திகாராய காலாந்தி ருத்ராய நீலகண்டாய மித்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமோ.
இன்னைக்கு வந்து பௌர்ணமி
பாஷான லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெளியே எடுத்து பூஜை பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. பௌர்ணமிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்க, ஸோ பூஜை வந்து காட்டியிருந்தேன் பார்த்துருப்பீங்க. ஸோ பூஜை முடிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது அலங்காரம் வந்து. இந்த மாதிரி பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க, கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்சளவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அபிஷேகம் பார்த்ததே வந்து இன்றைக்கி மிக சிறப்பான தரிசனம்னு சொல்லலாம் வந்து. இங்க வந்து நால்வர் இருக்காங்க, இங்க வந்து சிவபெருமான், பார்வதி, இங்க பாருங்க சோமாஸ்கந்தர், இங்க சன்னிதானத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார், வள்ளி தேவியனோட ரொம்ப அழகாக இருக்காருங்க. இங்கே வந்து நடராஜர் சிலை இருக்குங்க, ரொம்பவே அழகாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ருத்ராட்ச கொட்டையோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜோடிச்சிருக்காங்க இங்கே பாருங்களேன், மொத்தமே ருத்ராட்ச கொட்டை தாங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் நடராஜர் வந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு சந்திரகலா சோமநாயகி அம்மன் இருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்காங்க பாருங்க. திரு சிற்றம்பலம் ஐயா, நம்ம தமிழகத்தை விஜயநகர சாம்ராஜ்யம் ஆண்டபோது வேலூர் கோட்டையை மையமாக கொண்ட அந்த திம்மரெட்டி பொம்மரெட்டி ஆட்சி கீழே திமிரிய சதாசிவராயம்மன்ன்றவர் ஆட்சி பண்ணுறாருங்க. ஆட்சி பண்ணும்போது திமிரியில் அப்போ வந்து மர்மமான முறையில் நோய் உற்று ஜனங்கள் வந்து வீதிக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பேர் மூணு மணி மர்மமான முறையில் காலம் ஆயிட்டாங்க. மன்னருக்கு ஒரே வேய்ப்பாய்ப்பு, என்ன இது நம்ம ஆட்சியில் இந்த மாதிரி டெய்லி மர்மமான முறையில் மரணம் விடுறாங்களே, அதுக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு அது ஒரு மருத்துவ ரீதியில் சித்த வச்சில் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு மன்னருக்கு கோரிக்கை வைக்கிறாரு. இப்போ தான் நம்ம வந்து டெங்குக்கு வந்து மலை இது இதெல்லாம் வந்து டெங்குல வந்து நிலவம்பு கசாயம் கபசூரம் எல்லாம் கொடுத்தோம். அப்போல்லாம் வந்து பேர் தெரியாத நோய், அதுக்கு என்ன பண்ணார் மன்னர் அரசவை கூட்டி இந்த நோய்களை தீர்க்கறதுக்கு எதனால் மூலிகளை சாறு கொடுங்கன்னு அரசவை கூட்டார். அரசவை கூட்டும் போது அந்த அரசவையில் கன்னிகா பரமேஸ்வரன் அரச வைத்தியர் சொல்கிறாரு, மன்னா நீங்கள் சொன்ன கருத்து நல்ல கருத்து, இதையே ஒரு இறைவு அடிமாக்கி கொடுத்தாக்கா மக்களுக்கு பிணிகளுக்கு போகும் இறைவனுடைய அருள் கட்டுன்னு சொல்கிறாரு. சரி கன்னிகா பரமேஸ்வரர் அவமது கட்டளையே அதே மாதிரி இந்த கட்டளையே அடியருடைய இதுவாக எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு பணியை தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன பண்ண கன்னிகா பரமேஸ்வரன் அரசு வைத்து என்ன பண்ணுறாரு, இந்த அரிய பொஷிதமான லிங்கத்தை நவபாசனிங்கத்தை உருவாக்குறார். உருவாக்கி இங்கே பறவையில் பார்த்துருப்பீங்க சோமனா தனுமந்தி அம்மா சோமன சமேத ஆலயத்தில் 1379 ஆண்டு பஞ்சரமரத்தினுடைய 12வது மடாதிபதி வந்து பிரதிஷ்டை பண்ணுறாருங்க. பிரதிஷ்டை பண்ணிட்டு போகும்போது அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் தீர்த்தம் கொடுப்போம் டெய்லியும், அந்த மாதிரி தீர்த்தம் வாங்கி குடிக்கும்போது ஊரில் எவ்வளோ நோயாக இருந்தால் தீர்ந்துருங்க நோய் போயிட்டுனேன் நோய் கிட்ட சுபிட்சமாக ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது மன்னருக்கு ரொம்ப பூரிப்பாகி போச்சு, சரி இது நல்ல மடியாக இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மன்னருக்கு வயது முப்பு காரணமாக அவர் மரணம் விட்டுறாரு. மரணம் விட்ட பிறகு மன்னருக்குடைய வாரிசு கிடையாது, வாரிசு இல்லாதனால அது செய்த கன்னிகா பரமேஸ்வரன் அரசு வைத்து அந்த லிங்கத்தை பராமரிச்சவர். பராமரிச்சு வரும்போது படையெடுப்பு, ஆற்காட்டு நாவுக்கு படையெடுப்பில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. திமிரிகை கோட்டையும் வேலூர் கோட்டையும் அகப்பட்டு விட்டது. அப்போது இந்த அரிய பொக்கிஷமான லிங்கத்தை காப்பாற்றுறதுக்கு முகலாய மன்னர்கிட்ட காப்பாற்றுறதுக்கு அந்த கன்னிகா பரமேஸ்வரர் என்ன இது இவ்வளோ பொக்கிஷமான இதை அவன்கிட்ட போனால் சின்ன பின்னம் ஆகிக்கணுமே, இது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணுறாரு. அப்பயே அந்த மூலிகளை இவர் எங்கே வச்சாலும் குளுமையாக இருக்கணும், குளுமையாக இருக்கும்போது அது என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கும் போது தேன்மழுகு, தேன்மழுகு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டாரு, அதுக்கு மேலே மால்பாசை, அதுக்கு மேலே சின்னாம்பு கலவை ஓடு, அதுக்கு மேலே ஆம ஓடு, இது மூணும் வச்சு சோமநாம தனுமந்திமல் சோமன ஆலயத்துக்கு கீழே ஒரு குளம் இருக்கும், குளத்துக்குள்ளே ஒரு குளம், அவர் குளத்தில் 32 ஆழத்தில் வச்சு பொத்தி செஞ்சுட்டு இங்கேருந்து போயிட்டார். சரி இங்கிருந்தா நம்ம முகலாய மன்னர்கள் குடிச்சிருவாங்கட்டு என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து ஊரை விட்டு ஊரை போகிறாரு. ஊரட்டு போகும்போது பல்லவர் ஆண்டாங்க பிறகு காஞ்சிபுரம் மகாவலி வருதா அந்த எல்லைக்குள்ளே போயிட்டாங்க, நம்மளை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் கடன் பண்ணி போயிட்டார். அவர் கலங்கின ஒரு 2-3 நாளில் முகலாய மன்னர்கள் ஆற்காட்டு நவாப்பு வந்து இங்கே பார்க்கும்போது ஆலயத்தில் பாஷாணலிங்கம் இல்லை, பாஷாணலிங்கம் இல்லாததுனால இங்கே பக்க மக்கள் விசாரிக்கும் போது எங்கே இருந்தால் யாருக்கும் எங்கே தெரியாது உனக்கு தெரியாது, சரி இதை செஞ்சு வந்தால் எங்கன்னா மறைச்சி வச்சுட்டோம்னா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம ஒரு திருப்பியம் ஒரு
கொலை கொட்டத்தை கண்டுபிடித்துக்கு போலீஸ் போலீஸ் சிபிஐ சிபிஐ சிஐடி அந்த மாதிரி போகும்போது அப்ப மன்னர் காலத்துல வந்து ஒற்றர் ஒற்றருக்கு கட்டளிடுறாரு அந்த ஆர்கட் நவாப் கட்டளிடும் போது அப்ப இவரு அந்த கன்னிகாபுரம் அந்த செங்கல்பட்டு எல்லைக்குள்ள போட்டு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்போது இந்த முகலாய மன்னர் ஒற்றருங்க அவரை கைது பண்றாங்க கைது பண்ணி வந்து கூட்டு வராங்க கூட்டு வந்து இங்க திமிழி எடுத்து ஆணையமல்லூர் 5 கிலோமீட்டர் ஆணையமல்லூர் ரேணுகம்பாள ஆலயத்துல உப்பாட்டி இருக்காங்க கன்னியா பரமேஸ்வரா அந்த பாசனலிங்க எங்க வச்சிருக்க சொல்லி உன்னை உயிரோடு விட்டுறோம் இல்லை என்றால் உன்னை வேணக்கால மிதிக்கச்சு ரதம் மாட்டுவாங்க அப்ப என்ன பண்றாரு என்ன இது இவ்வளவு அரிய பொக்கிஷமாச்சே இவன் கிட்ட மாறி சின்ன பண்ண போயிடுமே நம்ம எப்படி இதை பண்றது அப்படின்னு நம்ம வச்சது ஒரு ஆள் தானே இப்ப சாவம் தருவாய் இருக்கும் இது எப்படி வெளிப்படுறது அப்படின்னு பண்றாரு சரி உயிர் உண்மை சொன்னாலும் உயிர் போகுது பொய் சொன்னாலும் உயிர் போகுது அப்படின்னு பண்றாரு உயிர் பொய்யே சொல்லிடலான்ட்டு அப்படி அப்ப என்ன பண்றாரு அப்பதான் அவரு ஒரு இறைவன் சத்தியபெருமானம் பண்றாரு இறைவா அடியாருக்கு மறுபிறவி இருக்குமேனால் என் கையிலே எடுத்து பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு பயன்பெறும் மேல செய்வேன்றவர இப்போதைக்கு உயிரே போனாலும் இருக்கும் இடத்த சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு சரி கன்னிகா பரமேஸ்வரா உனக்கு எவ்வளவு திமுறா அப்படின்னு அந்த ஆற்காட்டு நவாப் மன்னர் என்ன பண்றாரு உடனே மதம் முடிச்ச யானை கொண்டு வந்து அவரை சாவடிச்சிடுறாங்க சாவடிச்சுட்டு மதம் முடிஞ்சு போச்சுங்க இது காலப்போக்கில் ஆகி போச்சுங்க இது நடந்தது வந்து 1454 இந்த சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து காலை உருண்டோடுச்சுங்க அதே ஆனமூர் இல்ல திரு ராதாகிருஷ்ண சுவாமிகள் பிறகுறாருங்க அவர் பிறக்கும் போதே ஒரு பெரிய செல்வந்து குடும்பம் செல்வந்து குடும்பம்போது அவர் என்ன திமிரில் ஒரு பொண்ணு எடுத்து கட்டிட்டாரு கண் எடுத்து கட்டிட்டு இங்கே திமிர் நான் காலப்போக்கில் வியாபாரியே திமிரில் குடியேறிட்டார் குடியேறிட்டு இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழக்கம் வருஷம் வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பெரும்பாலும் தான் போவார் இது 48 மைல் தான் போவார் 48 மைல் போகும்போது அப்போ இங்கே இந்த ஊரில் ஐயப்பன் கோயில் கிடையாது பெருமா கோயில் சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் பெருமா கோயில்னா இருந்து கிட்டு போவாங்க இவருக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு ஏன் நம்ம ஐயப்பனுக்கு போயிட்டு ஒரு பெருமா கோயிலையும் சிவன் கோயிலையும் போயிட்டு நம்ம இருந்து கட்டு போனோம் ஏன் நம்ம ஒரு ஐயப்பன் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு பம்பாலேயே முடிவு சபை எடுத்துட்டு வர்றாரு சபை எடுத்து வரும்போது இனி வரும்போதுன்னு ஐயப்பன் ஆலையை கட்டிட்டு தான் வருவேன் கட்டிட்டு அது இரும்பு கட்டிட்டு வரும்னு வர்றாரு வரும்போது என்ன பண்றாரு இங்க ஊர் பெருமா அந்த ஐயப்பன் கோயில் மம்பர் தானே கூட்டி பேசி என்ன பண்ற ஐயப்பன் கோயில் கட்டணும் அப்படின்னு கட்டலாம் சொல்லிட்டு அப்படின்னு பின்னாடி இந்த ஆலயத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஐயப்பன் ஆலயம் இருக்கும் தெரிய சாமி ராதாசன் சாமியார் தான் அது கட்டுறாரு கட்டிட்டும் போது எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு கர்ப்பகரையும் குறைய நின்று போச்சு காம்பவுண்டும் குறைய நின்று போச்சு மடப்பள்ளி கட்டுறாரு மடப்பள்ளியும் குறைய நின்று போச்சு எல்லாம் குறைய நின்று போச்சு அவர்கிட்ட பெரும் பணம் இருக்குது கோயில் நிதி இருக்குது கட்ட முடியல என்னென்னோ பண்ணி போவாரம் கட்ட முடியல அவராக கொடுக்குற சிறிய செல்வந்தர்களா நண்பர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க ஏன் சாமி கட்ட முடியல அப்படின்னு சரி வாங்க உங்க பேருங்க எதனா ஒரு ஜோசியம் பார்ப்போம் நாடிச்சோசியம் பார்க்கும்போது அதான் தடை இருந்தாங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டு நம்ம கோயில் கட்டலான்னு போகும்போது சரிங்கிட்டு அவர் ஒத்துட்டாரு சாமி ராதாசாமி ஒத்துட்டாரு இங்க வந்து போறாரு இங்க வாங்க நம்ம வேறொரு சேம்பாக்கத்துல ஜெயஹரி என்ற ஒரு கந்த நாடிச்சு ஜோசியம் மாத்திக்கிறவர் அவர்கிட்ட போனாங்க போகும்போது சுவாமி என்னத்துக்கு வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி இங்க கோயில் கட்டிட்டுக்கோ அது வந்து எல்லாம் குறைவரை என்ன போச்சு என்னதான் பண்ண முடியல அதுக்கு பார்க்கணும்னு பார்க்கும்போது சரிங்கிட்டு நான் பண்ணாரு பார்க்கும்போது கைரேகை தச்சு பார்த்துட்டு அந்த ஓலைச்சுவடி வாசிக்கிறவர் அசந்துட்டார் ஏன்னு கேட்டாக்கா இந்த இப்போ சுண்ணமரங்கு முன்னாடி அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் ஃபுல்லாக இஷ்டி வருது விஜயநகர சாம்ராஜ்யம் போது அந்த கன்னிகா பரமேஸ்வரி நீ தான் ஐயா சாவம் தருவாய் சபையத்து கொண்டாய் அடியாருக்கு மறுபிறவி இருக்கமேனா என் கையிலே பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு பயன்படுற மாதிரி செய்வேன்னு இப்போதைக்கு உயிரே போனாலும் சொல்லப்படும் சொல்லிட்டே சபையத்துக்கு இந்த கிடைப்பட்ட நாள் 6 59 வருஷத்தில் எத்தனையோ பறவை எடுத்துக்கிட்டாய் இது கடைசி பிரிய உனக்கு இதை நீ தான் வச்சு பொண்ணு நீ தான் எடுக்கணும் அதனால தான் அதை நித்தி இதை காட்டுறேன் எதை நித்தி ஐயப்பொங்கல் நித்துறது நித்திட்டு இதை செய்ய அப்படின்னு உனக்கு அதனால தான் அதை நித்தனேன் இது இதுதான் உன்னுடைய வேலை எடுத்து வச்சு நீ நம்ம எடுத்து சேருவாய் அப்படின்னு அவருக்கு வேலை சொல்லுங்க சரிங்க ஐயா இருக்கடை எப்படி தேர்றதுங்க புஷ்பகரணி ஆலயத்தின் கிழக்கால கீழே இருக்க புஷ்பகரணியில் ஆலயத்தில் ஐயன் இருக்கடம் பச்சை பசியல் இருக்கும் வட்டமிட்ட கொள் அப்படின்னு இருந்ததுங்க சரி அந்த வட்டமிட்ட எடுத்து பார்த்தா பச்சை பசியல் இருந்ததுங்க சரின்னு எடுத்துட்டாருங்க எடுக்கும்போது ஐயன் வந்து அவர் எப்படி இருப்பாருங்க ஐயன் வந்து 550 வருஷம் நெருப்பு ஜோலையாக குதிச்சிட்டு இருக்காரு அப்படியே எடுத்துனா ஒவ்வொரு செல்லா பிரிக்கும் போது என்னுடைய வெப்பம் தாங்காத உடல் குற்றாலத்துக்கு போ செண்பகாத கோயிலுக்கு விளையாண்டா புத்து இருக்குது புத்துக்குள்ள ஒரு கனி இருக்குது கனிக்குள்ள ஒரு மணி இருக்குது அந்த மணியை வெள்ளி உலோகத்தில் செஞ்சு மோந்திரம் அணிந்து கொண்டு ஐயன் ஒவ்வொரு செல்லா பிரிய பிரிக்கும் போது வந்து உனக்கு அந்த வெப்பம் தாங்காது தாக்காது அந்த வெப்பம் உள்ள மணி எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நீ ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஐயனுக்கு பௌர்ணமி நாளில் தேன் அபிஷேகம் பஞ்சாமிர்தம் பால் விபூதி இளநீர் சந்தனம் ருத்ராட்சம் இந்த மாதிரி 7-8 அபிஷேகம் பண்ணணும் அதில் வந்து காலைய தீர்த்தம் மாலைய தேன் யார் ஒருவர் சுத்த சைவமாக இருந்து ஒரு மண்டலம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு நோயாக இருந்தாலும் போயிடும் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பால் அபிஷேகம் பண்ணும்போதும் இளநீர் அபிஷேகம் பண்ணும்போதும் இங்குள்ள பக்தர்களுக்கு அப்பவே விநாயகம் பண்ணிடும் ஏன்னு கேட்டாக்கா
பால்ல 4 மணி நேரமும் எல்நீர்ல 6 மணி நேரமும் அந்த மருத்துவ குணம் இருக்கும். அந்த மருத்துவ குணம் அவங்களுடைய சாரத்துக்கோசம் அப்பவே எங்க விநாயகரண்ட வச்சு கொடுத்துருவோம். பக்தர் விநாயகம் அதே மத்தியான 1 மணி நேரத்துல அன்னதானம் அன்னதானம் பண்ணும்போது அதுல பஞ்சாமிரத வச்சு அப்பவே கொடுத்துருவாங்க. சந்தனத்துல 8 மணி நேரம் அந்த மருத்துவ குணம் கையில அறிகிற சந்தனம் அந்த சந்தனத்தை ஆர்த்தி வாங்கிட்டு வரும்போது பக்தர்கள் அவங்க கையில எடுத்து விட்டுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தவர் லிங்கதாங்க இவர. அதனால பக்தர்களுக்கு வர வேண்டிய வழிந்தாங்க திமிர் என்று ஊருக்கு வேலூர்ல இருந்து வர்றவங்க ஆற்காடு வந்து ஆரணி வரை பஸ் வைக்கணும். சென்னையில இருந்து வர்றவங்க ஆற்காடு டு ஆரணி அந்த வழியை திமிர் இருந்து இறங்கணும். இப்படி சேலம் கோயம்புத்தூர்ல இருந்து வரவங்க சேலம் வந்து திருவண்ணாமலை ஆரணி ஆற்காடு வண்டி வழியில திமிர் என்ற ஊர்ல இறங்கணுங்க. அதுதான் ஐயனுடைய சிறப்பு. இன்னும் நிறைய இருக்குதுங்க ஐயா, இது நீங்க சொன்னதுனால ஸ்டார்ட்டா முடிக்கிறேன். சிவாய நம நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பௌர்ணமின்றனால வந்து பார்த்திங்கன்னா பாஷாணலிங்கேஸ்வரர் தண்ணிலிருந்து எடுத்து அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயிலோட சிறப்புலாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப், தினேஷ்.